அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவுக்கு சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் நேற்று முன்தினம் இரவு அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். இதன்படி தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 17 நாட்கள் அமெரிக்காவில் அரசுமுறை பயணமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோவில் உள்ள பல முக்கிய நிறுவனங்களின் தொழிலதிபர்களை சந்திக்க உள்ளார். அப்போது முதலமைச்சரின் தலைமையில் முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் வழியாக அமெரிக்கா சென்றடைந்தார். அங்கு முதலமைச்சருக்கு தொழில்துறை அமைச்சர் டி ராஜா மற்றும் அமெரிக்கா வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றடைந்துள்ளார். இன்று சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் முதலீட்டாளர் சந்திப்பில் பங்கேற்கும் அவர் செப்டம்பர் 2 தேதி சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ செல்கிறார்.